வெல்கம் பேக் டு மாஸ்க் மரன் அப்டேட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும், அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மரன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். பை த வே, இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து எப்படி செக் பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோவும் செஞ்சு காமிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம வீடியோ மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th பாஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த ஜாப் வேகன்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. 38 மாவட்ட ஆண் பெண் இரு பேருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த அஃபிஷியல் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துடலாம். நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே ஜாப் 2021. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா 16+ குரூப் சி போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் இருந்தாலே போதும். சேலரி பார்த்தீங்கன்னா 92,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 3/9/2021. ஸோ செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேகன்சி டீட்டெயில் பார்க்கலாம். 16+ குரூப் சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 25 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 25 சொல்லியிருக்காங்க. பே பார்த்திங்க அப்படின்னா 12th பாஸ் முடித்தவங்களுக்கு 21,000லேருந்து 69,000 ஒரு மாதத்திற்கும், டிகிரி முடித்தவங்களுக்கு 29,000 முதல் 92,000 ஒரு மாதத்திற்கும். ஸோ உங்களுக்கு 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க ரெண்டுக்குமே டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேரிங் குவாலிஃபிகேஷன், ஸோ இதுக்கு அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட் ஷுட் பி கம்ப்ளீட் த 12th பாஸ் டிகிரி அண்ட் இன்ஜினியரிங் மோர். செக் த ஃபுல் டீட்டெயில் இன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்ஜினியரிங் 12th நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து குவாலிஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சேலரி டீட்டெயில் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பேஜ் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்ளை மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்டுக்கு 250-350 ரூபா சொல்லியிருக்காங்க. செக் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. டெசிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செக் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மெரிட் லிஸ்ட், அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 3/9/2021, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு. இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். கோ டு அஃபிஷியல் வெப்சைட்டு, செக் த ஃபுல் அப்ளிகேஷன் டீட்டெயில் ஃபார் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எலிஜிபிள் கேண்டிடேட் குவிக் ஸ்டார்ட் அப்ளை ப்ராசஸ், அப்டேட் ஆல் ஆஃப் த ரெக்கார்ட் கேண்டிடேட் இன் த அப்ளிகேஷன், ஃபைனலி ஜஸ்ட் சென்ட் த அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். இது மாதிரி தான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜை எல்லாமே ரீட் பண்ணுங்கள். சேலரி என்ன, போஸ்ட் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அண்ட் அதுக்கான குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எல்லா விஷயங்களும் இதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜ் விடாமல் எல்லா விஷயங்களும் ரீட் பண்ண அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய பேஜஸ் இருக்குது, எல்லா பேஜுமே தெளிவாக ரீட் பண்ண அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். தயவு செய்து ரீட் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அதில் அனெக்சர் 1, 2 கேட்டிருக்காங்க, அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும், தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்ததாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ண போகிறவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து சேனலில் எல்லா விதமான ஜாப் அப்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட், ஃபாரின் ஜாப் அப்டேட் முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டுருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.